ஊழியத்திலே அநேகர் என்னிடத்திலே பரிசுத்தாவியானவரை குறித்து கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். நான் சென்ற அநேக இடங்களிலே பரிசுத்தாவியானவரை பற்றிய போதனையிலே பல குழப்பங்கள் இருப்பதையும் மக்களுக்கு தெளிவில்லாத நிலை இருப்பதையும் கண்டிருக்கிறேன். ஆகினாலே சத்தியவசன நேயர்களோடு வரப்போகிற நாட்களிலே பரிசுத்தாவியானவரை குறித்து வேதத்திலிருந்து சில சத்தியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முக்கியமான இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக் கொள்கிறேன். பரிசுத்தாவியானவரை குறித்து நம்முடைய அனுபவத்தின் வழியாய் மட்டும் நாம் அறிந்தால் போதாது. அனுபவம் இருக்க வேண்டும், உண்மைதான். ஆனால் அதே சமயத்திலே பரிசுத்தாவியானவரை பற்றிய தெளிவும் உண்மையான சத்தியமும் என்னவென்று நாம் அறிய வேண்டுமானால் திருமறையிலிருந்துதான் அறிந்து கொள்ளலாம். இன்றைக்கு திருமறையை அடிப்படையாக கொண்டிராமல் நம்முடைய உபதேசங்களும் நம்முடைய நம்பிக்கையும் மற்றவர்களுடைய அனுபவங்களையும் போதனைகளையும் சார்ந்திருப்பதனாலும் மற்றவர்களுடைய நூல்களையும் எழுத்துக்களையும் சார்ந்திருப்பதனாலும் குழப்பங்கள் ஏற்படுகின்றன. அது மட்டுமல்ல, திருமறையிலிருந்து ஒரு சில வசனங்களை மட்டும் எடுத்து வைத்து நாம் வியாக்கியானம் செய்யக்கூடாது. திருமறை முழுவதும் ஒரே ஆவியானவரால் ஏபி எழுதப்பட்ட ஒரு நூலானபடியினாலே திருமறையிலே ஒருமை உண்டு. அங்கு கூறப்படும் சத்தியத்திலே ஒரு ஒருமை உண்டு. ஆகினாலே முழு வேதமும் என்ன போதிக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு வசனத்திலே ஒரு குறிப்பான போதனை இருக்குமானால் அதற்கு மற்ற வசனங்களின் ஆதரவு உண்டா என்று நாம் அதை தெளிந்து அறிந்து கொள்ள வேண்டும். இல்லையானால் தவறான போதனைகளிலும் குழப்பங்களிலும் நாம் ஈடுபட நேரிடும். பரிசுத்தாவியானவரை குறித்து திருமறையிலே நாம் பார்க்கும்போது முக்கியமாக புதிய ஏற்பாட்டிலே அவர் பிதா குமாரன் இருவரோடும் சேர்த்து கூறப்படுகிறார். மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலே 28 அதிகாரம் 19 வசனத்தை எடுத்து பாருங்கள். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று உயிர்த்தெழுந்த கிறிஸ்து கூறுகிறார். பிதா குமாரன் பரிசுத்தாவி என்று பிதாவோடும் குமாரனோடும் பரிசுத்தாவியானவர் சேர்த்து கூறப்படுகிறார். இன்னும் பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2 நிருபத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 13 அதிகாரம் 14 வசனம். நம்முடைய ஆலய ஆராதனைகளிலும் கூட்டங்களிலும் ஆசீர்வாதமாக கூறப்படும் வார்த்தை இது. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது இந்த நிருபத்தை விதமாய் ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறார். 2 கொரிந்தியர் 13:14. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக என்று எழுதுகிறார். இங்கேயும் தேவனோடும் இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்தாவி ஒன்றாய் எடுத்து சொல்லப்படுகிறார். இதுல இருந்து திருமறையிலே கிறித்துவம் போதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியானவரை குறித்த தெளிவான அறிவு நமக்கு இருக்க வேண்டுமானால் திருமறையிலே கிறித்துவ போதனை உண்டு என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு அநேகர் வேதத்தை புரட்டி பொய்யாக கிறித்துவம் வேதத்திலே போதிக்கப்படவில்லை என்று கூறுகிறார்கள். உண்மைதான், கிறித்துவம் என்கிற வார்த்தை வேதத்திலே குறிக்கப்படவில்லை. ஆனால் கிறித்துவம் திருமறையிலே இல்லை என்று கூறுவது தவறாகும். நான் ஏற்கனவே எடுத்து சொன்னேன் இந்த 2 வாக்கியங்கள், அவற்றிலே தெளிவாக கிறித்துவம் போதிக்கப்படுகிறது. இன்னும் சில வசனங்களிலே தெளிவாக 3 ஆட்களும் பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவியானவரும் ஒன்றாய் சேர்த்து கூறப்படவில்லையானாலும் கிறித்துவம் போதிக்கப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். கிறித்துவம் என்று கூறும்போது இதற்கு பலவிதமான சந்தேகங்கள் ஏற்படுவது உண்டு. கிறித்துவம் என்றால் 3 கடவுள்களை நாம் வணங்குகிறோமா? சிலர் இவ்விதமாய்த்தான் நம்மை குற்றம், கிறிஸ்தவர்கள் 3 கடவுள்களை வணங்குகிறார்கள், ஆகினாலே அவர்கள் தாறு கூறுகிறார்கள். முக்கியமாக கடவுள் ஒருவரே என்கிற கொள்கையை வல்லமையாக கெட்டியாக பிடித்துக் கொள்ளும் மார்க்கத்தான் நம்மை பார்த்து 3 கடவுள்களை நீங்கள் எப்படி வணங்கலாம் என்று கேட்கிறார்கள். நாம் வலியுறுத்தி சொல்ல வேண்டிய ஒரு காரியம், 3 கடவுள்களை நாம் வணங்கவில்லை. தெய்வம் ஒருவரே. வேதாகமத்தில் இது தெளிவோதிக்கப்படுகிறது. உபாகமம் 6:4 நாம் வணங்கும் தெய்வம் ஒருவரே என்று தெளிவாக பெற்றிருக்கிறது. யூதர்கள் அவ்விதமாக நம்பினார்கள். ஆனால் அதே சமயத்திலே அவர் கணித முறைப்படி உரிமை
ஒருவர் அல்ல இந்த ஒருமையிலேயே பன்மை உண்டு என்பதை நாம் விசுவாசிக்கிறோம் கிறிஸ்துவம் என்று கூறும்பொழுது திரியேக தெய்வம் என்று கூறும்பொழுது மூன்று ஆட்கள் ஒருவர் படைத்தார் இன்னொருவர் அழிக்கிறார் இன்னொருவர் பாதுகாக்கிறார் என்கிற முறைப்படி மூன்று கடவுள்கள் மூன்று செயல்களை ஆற்றுகிறார்கள் என்று நாம் நம்பவில்லை ஒரே தெய்வம் எல்லா செயலிலும் மூவரும் ஈடுபடுகிறார்கள் மூன்று ஆட்கள் ஆனால் தெய்வம் ஒருவரே ஒரே தன்மையுடையவர் என்பதைத்தான் நாம் நம்புகிறோம் இது எப்படி ஆகும் என்று நாம் கேட்கலாம் அவர் கடவுள் ஆனபடியினாலே அவருடைய தன்மையிலே நம்முடைய பகுத்தறிவுக்கும் அப்பாற்பட்ட அம்சம் இருக்கத்தானே வேண்டும் முழுவதுமாக திருத்துவத்தை நான் புரிந்து கொண்டேன் என்று ஒருவரும் கூற முடியாது ஏன் இந்த வாழ்க்கையிலே மின்சார சக்தியை நாம் பயன்படுத்துகிறோம் ஆனால் மின்சார சக்தியை நான் முழுவதுமாக புரிந்து கொண்டேன் அதை அப்படியே கரைத்து குடித்து விட்டேன் என்று யாராவது கூற முடியுமா விஞ்ஞானிகள் கூட இன்னும் புது புது சத்தியங்களை அறிந்து கொண்டுதானே இருக்கிறார்கள் அதே மாதிரி திரியேக தெய்வத்தை நாம் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது ஆனால் ஓரளவுக்கு அனுபவத்திலே அறிந்து கொள்ளலாம் பிதாவாகிய தெய்வம் என்னை நேசித்தார் ஆகையினாலே குமாரனாகிய தெய்வம் மனிதனாக அவதரித்து எனக்காக சிலுவையில் உயிர் கொடுத்து மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் இன்றைக்கு பரிசுத்தாவியாகிய தெய்வம் என் உள்ளத்திலே கிரியை செய்து என்னோடு வாசம் பண்ணுகிறார் என்பதை நான் நம்பும்போது நித்தியமாக கிறிஸ்துவத்தை நாம் நம்பலாம் இந்த உலகத்தில் உள்ள படைப்பை எடுத்துக்கொள்வோம் படைக்கப்பட்ட பொருட்களிலும் கூட நாம் முழுவதும் கணித முறைப்படி உள்ள ஒரு ஒருமையை காண்பதில்லை எல்லாம் ஒன்றுதான் பன்மையே கிடையாது என்று நாம் கூற முடியாது ஒரு காலத்திலே விஞ்ஞானிகள் எண்ணினார்கள் இந்த உலகத்தில் உள்ள பொருட்களிலேயே மிகவும் சிறியது அணு என்று கருதினார்கள் ஆனால் இன்றைக்கோ அணுவிலும் பன்மை இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறார்கள் ஒருமை உள்ளது அணு என்று நம்பினது மாறி இன்றைக்கு அணுவிலும் பன்மை இருக்கிறது பன்மைத்தன்மை இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்கிறார்கள் ஆம் நாம் பார்க்கும் ஒவ்வொரு பொருளிலும் பன்மை உண்டு மரத்தை எடுத்துக்கொள்வோம் இலை என்று கூறுகிறோமே அதுவும் மரம்தானே அடித்தண்டு மரத்தின் அடிபாகம் அதுவும் மரம்தானே மரத்தின் வேரை எடுத்துக்கொள்வோம் அதுவும் மரம்தானே இலையை மரமில்லை என்று கூற முடியுமா அடித்தண்டை மரமில்லை என்று கூற முடியுமா வேரை அது மரமாகாது என்று நாம் சொல்ல முடியுமா எல்லாம் மரம்தான் ஆனால் அந்த மரத்திலே இந்த மூன்று அம்சங்களை நாம் காணவில்லையா அதே மாதிரி ஒரு ஆளை எடுத்துக்கொள்வோம் மனிதன் என்று கூறும்போது அவனுக்கு பகுத்தறிவு உண்டு உணர்ச்சி உண்டு சித்தம் உண்டு ஆனாலும் அவனை மனிதன் என்று அழைக்கிறோம் மனிதனுடைய ஆள் தத்துவத்திலும் கூட பன்மை இருக்கிறது அப்படியானால் தெய்வத்துவிலே தெய்வநிலை பன்மை இருக்கிறது என்று கூறினால் அதை நாம் நம்பலாம் அல்லவா திருமறை இதை நிச்சயமாக போதிக்கிறது இன்னும் தொடர்ந்து இந்த திரியேக தன்மையை குறித்து நாம் பார்ப்போம் பிரார்த்தனை செய்வோம் அன்புள்ள ஆண்டவரே எங்களுடைய பகுத்தறிவினாலே நாங்கள் உம்மை அறிந்து கொள்ள முடியாது என்று நீர் உம்முடைய திருமறையிலே தெளிவாய் கூறியிருக்கிறீர் சுவாமி பெருமை கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் அறிந்து விட்டோம் என்று உம்மையும் நாங்கள் அபிதமாய் ஆராய்ச்சி செய்யாதபடி உமக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உண்மையாகவே விசுவாசத்திலும் கீழ்ப்படுதலிலும் உம்மை அறிந்து கொள்ள உதவி செய்யும் இந்த நாட்களிலே எங்கள் வேத ஆராய்ச்சி வாழ்க்கைக்கு பயனுள்ளதாகவும் விசுவாசத்தை பலப்படுத்துவதாகவும் இருக்க உதவி செய்யும் இயேசுவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் ஆமென்